ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கேரட் புட்டிங் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 5 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அத வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து ஒரு panல நம்ம ஊத்திக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு corn flour போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம கட்டி இல்லாம கரைச்சு விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாம கரைச்சு விட்டாச்சு. இதையும் அந்த பேன்ல ஊசி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பாலையும் ஊத்திக்கலாம். இதுல வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி ஆட் பண்ணிருக்கேன். இதுல ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. இதை கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, க்ரீமியா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுதான் சரியான பதம். இதை ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து 3 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். கேரட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.